இன்னைக்கு நம்ம லோட்டஸ் சீடோட 8வது நாள் பாருங்க, அழகா வெளியில வந்துட்டாரு. எவ்வளோ பெரிய தொட்டியில வச்சாலும் அது வந்து வெளியில வந்து எட்டி பார்க்கும் சூரியனை பார்க்கறதுக்கு. குட்டி குழந்தையா தானே இருந்தது, இப்போ பாருங்க எவ்வளோ அவசரமா வெளியில வந்திருக்குன்னு. நாளைக்கு இதை கொஞ்சம் நான் பெரிய கண்ணாடி பவுலில் மாற்றலான்னு இருக்கேன். இது வந்து எனக்கு வாட்டர் லில்லியாக இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா லோட்டஸோட இது வந்து தண்டு வந்து கொஞ்சம் ஒரு பைப் மாதிரி இருக்கும். பார்ப்போம் நாளைக்கோ நாளன்னைக்கோ இவர் லோட்டஸா வாட்டர் லில்லியான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இதோ ஒன்று இருக்குல்ல, இது கொஞ்சம் லேட்டாக வருதுன்னு சொன்னல, லைட்டாக நேற்று கூட கையில் எடுத்து காமிச்சினேன். அது வந்து கண்டிப்பாக லோட்டஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் லேட்டாக தான் வருது. லோட்டஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும், வேர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அதோட வேர். இது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும், லோட்டஸ் வந்து ஸ்ட்ராங்காக அந்த மண்ணில் போயிட்டு அப்படியே பிடிச்சிக்கும். நம்ம வந்து அதுக்கு தான் தாமரை இருக்கிற இடத்துல தாமரை குளத்தில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேரோடு அப்படியே பின்னி பிணைஞ்சிடும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. இது வந்து இன்றைக்கி 8வது நாள். ஒருத்தங்க வந்து கேட்டிருக்கீங்க வாட்டரை மாற்றணுமான்னு. கம்பல்சரி, கண்டிப்பாக டெய்லி வாட்டரை மாற்றணும். வாட்டரை மாற்றாட்டி அது என்னாகும், ஒரு மாதிரி அழுக்காயிட்டு ஒரு இது அது ஒரு அது ஒரு குழ குழான ஆகிடும், ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிடும் வாட்டர். ஈவினிங் பார்த்தாலே அது சுவாசிக்கும்ல, அது வந்து செட் ஆகாது. நம்ம வாட்டரை மாற்றாட்டி என்ன ஆகும்னா அழுகி போயிடும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடும் செடிக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக வாட்டரை டெய்லி சேஞ்ச் பண்ணணும். பட்டு சோப்போ டிட்டர்ஜென்ட்டோ யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஜஸ்ட்டு ஹேண்ட்லேயே தான் நல்லா வாஷ் பண்ணணும். எனக்கு வந்து இவனுக்கு இடம் பத்தலை, இந்த குட்டி படவாக்கு ஓகே, நியூபார்னுக்கு ஓகே, பட் இவனுக்கு வந்து ஒரு வாரம் ஆகிடுதில்ல, அவன் கொஞ்சம் பெரிய குழந்தையாகிடுதான். அதனால் இவனை நாளைக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய பவுலில் மாற்றிடலான்னு இருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம வந்து நம்ம தாமரை குளத்தை வந்து செட் பண்ணிவிடுவோம். இதுவும் சேர்ந்து செட் ஆகிடுதுனாக்கா நம்ம மாற்றிடலான்னு பார்க்குறேன். இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ.